Fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. PTM Jack Mackerel. Taste natural. வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். உக்ரைனில் பதற்ற நிலை இலங்கையர்கள் குறித்து வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள விடயம். இலங்கையில் சிக்கிய அதிசகுசு வாகனங்கள் தடையை தாண்டி வந்தது எப்படி? நாட்டு மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை வழங்க தயாராகும் அரசாங்கம். எந்த நேரத்திலும் நாங்கள் தயார், மகிந்தவின் அதிரடி அறிவிப்பு. மீண்டும் உயரப்போகும் எரிபொருட்களின் விலை, இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் பேரடி. புலிகளுக்கும் ஜேவிபியினருக்கும் வித்தியாசமில்லை, நாமல் சாடல். பயிற்சியின் போது காணாமல் போன ஜப்பான் போர் விமானங்கள், விமானியின் உடல் மீட்பு. கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் சில நாடுகளில் 4வது கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான நாடுகளுக்கு செல்ல விரும்புகின்றவர்கள் இலங்கையில் அந்த தடுப்பூசியை பெற முடியாது என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 4வது கோவிட் தடுப்பூசியை வழங்க சுகாதார அமைச்சு இன்னும் முடிவு செய்யவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய இலங்கையர்கள் அல்லது வெளிநாட்டவர்களுக்கு 4வது தடுப்பூசி தேவைப்படுமாயின் வெளிநாடு சென்ற பின்னர் உரிய நாட்டின் நடைமுறைகளுக்கு அமைய பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் தொடர்பில் உன்னிப்பாக அவதானிக்கப்படுவதாக இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. உக்ரைனில் நிலவி வரும் பதற்ற நிலைமையினால் அநேக நாடுகள் தங்கள் நாட்டுப் பிரஜைகளை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுமாறு பணித்துள்ளன. இவ்வாறெனினும் இலங்கையர்களுக்கு அவ்வாறான அறிவுறுத்தல்கள் எதனையும் அரசாங்கம் இதுவரையில் வழங்கவில்லை. உக்ரைனில் சுமார் 40 இலங்கை மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் இலங்கையர்களுக்கு எவ்வித பிரச்சினைகளும் கிடையாது என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. உக்ரைனில் இலங்கை தூதரகம் இல்லாத போதிலும் துருக்கிக்கான இலங்கை தூதரகம் ஊடாக உக்ரைன் வாழ் இலங்கையர்கள் குறித்து கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவசர நிலைமை ஏற்பட்டால் உக்ரைனிலிருந்து இலங்கையர்களை வெளியேற்றிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ், லெம்போகினி, ஜாகுவார், மெர்சிடிஸ் பென்ஸ், ஹார்மர் மற்றும் பேருந்துகள் இரண்டினையும் ஏலம் விடுவதற்கு சுங்கப்பிரிவு மேற்கொண்டிருந்த தீர்மானம் இறுதி சந்தர்ப்பத்தில் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. சுங்கத்தால் கைப்பற்றப்பட்ட சொகுசு வாகனங்கள் எதிர்வரும் வியாழனன்று ஏலம் விடப்படும் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. சுங்கத்துறை பிரிவு இயக்குநர் நாயகம் அறிவுறுத்தலின் பேரில் 11 மணியளவில் ஏலம் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. எப்படி இருப்பினும் ஏலம் நிறுத்தப்பட்டதுக்கான காரணங்கள் குறித்து மேலதிக தகவல்களை எதுக்கும் தெரிவிக்கப்படவில்லை. கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதால் அதன் உரிமையாளர்கள் தெரியவில்லை எனவும் சில வாகனங்களின் பாகங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தற்போது வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அந்த அதிசொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக சுங்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கைவிடப்பட்ட வாகனங்களை ஏலம் விடுவதற்கான டெண்டர் நடவடிக்கை உள்ளதாகவும் சுங்கத்தணிகளுக்கு வருமானம் ஈட்டுவதற்கான இவ்வாறான ஏலங்கள் நடத்தப்படுவதாகவும் சுங்க பேச்சாளர் சுதஸ் டி சில்வா தெரிவித்துள்ளார். அத்தகைய ஏலங்களை நடத்துவதற்கும் இடைநிறுத்துவதற்கும் சுங்க படைப்பாளர் நாயகத்துக்கும் அதிகாரம் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் புத்தாண்டு காலத்தினை முன்னிட்டு நுகர்வோருக்கு சலுகை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். 1 கிலோ சம்பா அரிசியை 125 ரூபாவிற்கு வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். காலி உணவட்டுன பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் மக்களுக்கு விசேட நிவாரணங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு நேரத்திலும் தேர்தலை நடத்துவதற்கு தயார் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நினைத்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை எதிர்நோக்கவும் நடத்தவும் தயார் என தெற்கு ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தயாரில்லை. சிலர் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் ஆணையை பாதுகாக்கும் நோக்கில் தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சிலர் பல்வேறு விடயங்களை நினைப்பார்கள், பேசுவார்கள். எனினும் நாம் எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்நோக்க தயார் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணம் எரிபொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு நிதியமைச்சின் அனுமதியை கோரியுள்ளது. கடந்த மாதம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணம் 6.8 பில்லியன் ரூபாய் நஷ்டம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதியமைச்சின் அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைக்கப்பெற்றதும் எரிபொருட்களின் விலைகள் எதிர்வரும் 2 வாரங்களில் மீளவும் உயர்வடைய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் லங்கா IOC நிறுவனம் எரிபொருட்களின் விலைகளை உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் கடந்த டிசம்பர் மாதம் $74 காணப்பட்ட மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை தற்போது $94 வரையில் அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலை சூத்திரம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் உதயகாமன் பிள்ளை தெரிவித்துள்ளார். குறித்த எரிபொருள் விலை சூத்திரம் தொடர்பான வரைபினை எதிர்வரும் 21ஆம் தேதி அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு மக்கள் விடுதலை முன்னணியினருக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் எதுவும் கிடையாது என்று இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். பெல்லியத்த பகுதியில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். COVID-19 தொற்று பரவலுக்கு பின்னரான காலப்பகுதியில் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ளோம். நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பினை உறுதிப்படுத்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து பொறுப்புடன் செயற்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி செலுத்துதல் செயற்திட்டம் வெற்றி பெற்றுள்ளமை அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ள பிரதான வெற்றியாகும். புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை 70% அதிகரிப்பது அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும். சூரிய சக்தி மற்றும் காற்றாலை ஆகியவற்றின் ஊடாக மின் உற்பத்தியை விரைவுபடுத்த பிரத்யேக நடவடிக்கைகள் தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்தின் அனைத்து செயற்திட்டங்களையும் விமர்சிப்பது எதிர்க்கட்சியின் பிரதான அரசியல் கொள்கையாக காணப்படுகின்றது. நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் மக்களுக்காக அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் போது அதனை விமர்சிப்பது தவறான செயற்பாடாகும். நல்லதை சுட்டிக்காட்டும் தன்மை எதிர்த்தரப்பினருக்கு கிடையாது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் எதுவும் கிடையாது. இருதரப்பினரும் அழிவை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டவர்கள். பொருளாதார முன்னேற்றம், மனித உரிமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியினர் தற்போது கருத்துரைப்பது நகைப்புக்குரியது என்றார். பயிற்சியின் போது மாயமான ஜப்பான் போர் விமானத்தின் விமானியின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஜப்பான் விமானப்படையைச் சேர்ந்த F-15 போர் விமானம் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அன்று மத்திய இசிகாவா பகுதியில் உள்ள கோமாட்சு விமானத்தளத்திலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்டு சென்றது. சிறிது நேரத்தில் கண்காணிப்பில் இருந்து அந்த விமானம் காணாமல் போனது. இதனையடுத்து அதை தேடும் பணிகள் ஜப்பான் முற்படையினரை மேற்கொண்டு வந்தன. இந்த நிலையில் ஜப்பான் கடல் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் நடவடிக்கையின் போது கடற்படையினரால் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜப்பான் விமானப்படை தெரிவித்துள்ளது. அது காணாமல் போன போர் விமானத்தில் இருந்த விமானியின் உடல் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜப்பான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் அவரது பெயரை ஜப்பான் ராணுவம் குறிப்பிடவில்லை. மேலும் அந்த போர் விமானத்தில் இருந்த துணை விமானியை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. ஜப்பான் போர் விமானம் எப்படி விபத்துக்குள்ளானது என்பது குறித்து தகவல்கள் வெளியிடவில்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகு F-15 ரக போர் விமானங்கள் பயிற்சியை ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நிறுத்தி வைத்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது.